இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மதுரை மாவட்டம் துவரிமான் பகுதியை சேர்ந்தவர் குணசீலன். இவருக்கு 19 வயது ஆகிறது. மதுரை எல்லிஸ் நகர் போடி லைன் பகுதியில் இவருடைய பாட்டி மயிலம்மாள் வசித்து வருகிறார். பாட்டியுடன் தாத்தாவும் அவருடைய மகள் அழகு பிரியாவும் ஒரே வீட்டிலேயே வசித்து வருகிறார்கள். மதுரையில் தனியார் காலேஜ் ஒன்றில் பிகாம் படிக்க நேர்ந்ததால் பாட்டி வீட்டிலேயே தங்கியிருந்து காலேஜுக்கு சென்று வந்தார் குணசீலன். இப்போதுதான் முதல்வரிடம் படித்து வருகிறார். இவருடைய காலேஜில் தன்னுடன் படிக்கக்கூடிய ஒருவரை காதலித்துள்ளார். அந்த பெண் இவருடைய பாட்டி வீட்டுக்கு பக்கத்திலேயே வசிப்பவராம். ஒரே இடத்தில் வசிப்பதால் அதன் மூலம் அறிமுகமாகி நெருங்கி பழகி இருக்கிறார்கள். அந்த பெண்ணும் இவரை காதலிப்பதாக தெரிகிறது. இந்த காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிய வந்ததுமே பாட்டி கொந்தளித்தார். அந்த பெண்ணிடம் பழகக்கூடாது என்று பாட்டி மயிலம்மாவும் அவருடைய அத்தை அழகு பிரியாவும் குணசீலனை கண்டித்துள்ளார்கள். ஆனால் குணசீலன் இதையெல்லாம் கேட்கவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து பாட்டியும் ஆண்டியும் அட்வைஸ் செய்து கொண்டே இருந்ததால் குணசீலன் எரிச்சலடைந்தார். இதனால் பாட்டியை கொன்றுவிட அவர் முடிவு செய்தார். இதற்காக தன்னுடைய நண்பர் ரிஷி என்பவரின் உதவியை நாடவும் அவரும் கொலை செய்ய சம்மதித்தார். அந்த ரிஷிக்கு 23 வயது ஆகிறது. சம்பவத்தன்று இரவு பாட்டியையும் ஆண்டியையும் கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றனர். இரண்டு பேருமே இரத்த வெள்ளத்தில் பிணமானார்கள். பிறகு ஒரு சாக்குப்பையில் இரண்டு சடலத்தையும் போட்டு கட்டி வீட்டுக்கு பின்பக்கம் பழைய பொருட்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய இடத்தில் மூட்டையை ஒளித்து வைத்து விட்டனர். பிறகு மறுநாள் காலையில் குணசீலனுடைய தாத்தா இரண்டு பேரையும் தேடி பார்த்தார். இவர்கள் எங்குமே இல்லை என்பதால் பேரன் குணசீலனிடம் இது பற்றி கேட்டுள்ளார். அதற்கு குணசீலனோ ரெண்டு பேரும் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டாங்க என்று சொல்லியிருக்கிறார். நீண்ட நேரமாக வராததால் தாத்தா கவலையானார். பிறகு வேறு ஒரு வேளையாக வீட்டின் பின்பக்கம் போன போதுதான் பழைய பொருட்களை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த மூட்டையை பார்த்தார். திடீரென மூட்டை இருந்ததால் சந்தேகப்பட்டு அந்த பையை தாத்தா பிரித்து பார்த்தபோதுதான் மயிலம்மாளும் அழகு பிரியாவும் சடலமாக கிடந்ததைக் கண்டு கதறி அழுதார். பிறகு உடனடியாக தன்னுடைய மகன், அதாவது இந்த குணசீலனுடைய அப்பாவுக்கு தகவல் சொல்லி பிறகு SS காலனி போலீஸுக்கும் விஷயத்தை சொன்னார்கள். போலீசார் விரைந்து வந்து இரண்டு பேருடைய சடலத்தையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு குணசீலனையும் அவருடைய நண்பர் ரிஷியையும் கைது செய்து தற்போது ஜெயிலிலும் அடைத்துள்ளனர். குணசீலனை வளர்த்ததே இந்த பாட்டிதானாம். சில மாதங்களுக்கு முன்புதான் அந்த பெண் அறிமுகமாகியிருக்கிறார். அதாவது இந்த பையன் காதலிக்கும் அந்த பெண். அவருக்காக பாட்டியையும் அத்தையையும் கொலை செய்யும் அளவுக்கு குணசீலன் சென்றிருப்பது மதுரையே அதிர வைத்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.